வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றும் தாயகத்திலிருந்து வெளியாகக்கூடிய உதயன் பலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகிறோம். இது 8ஆம் தேதி ஜனவரி மாதம் 2022 சனிக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். நாட்டிலே பல்வேறு விடயங்களுக்கும் நாங்கள் வரிசையில் நிற்க வேண்டிய தேவை எழுந்திருக்கிறது. குறிப்பாக நாட்டிலே பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு விதமான பொருட்களுக்கு வரிசைகளில் நிற்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கேஸ் அதாவது எரிபொருளுக்காக வரிசைகளிலே நிற்க வேண்டிய நிலைமைகளிலே மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எரிபொருள் இல்லாதவர்கள் மண்ணெண்ணெய் அடுப்புகளிலே சமைக்க ஆரம்பிக்கும் பொழுது மண்ணெண்ணெய்க்கு வரிசையிலே நிற்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. பால் மாவுக்கு வரிசையில் நிற்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. இவ்வாறு பல்வேறு விடயங்களுக்கு வரிசை கலாச்சாரம் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே ஸ்ரீலங்காவை கியூ லங்கா என்று பல்வேறு நபர்களும் விமர்சிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நேரத்திலே இப்பொழுது பானுக்கும் வரிசையில் நிற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த செய்திகளை இன்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக அமையும். அதே நேரத்திலே தெற்கு அரசியலை பொறுத்தவரையிலே எதிர்கட்சி தலைவர் இப்பொழுது வடக்கு நோக்கி நகர்ந்திருக்கிறார். அதே நேரத்திலே வடக்குக்கு சில அரச தரப்பு பிரதிநிதிகளும் வந்திருக்கிறார்கள். இதே நேரத்திலே இராணுவ ஆட்சியை உருவாக்குவது தொடர்பான பாதையிலே இலங்கை பயணிக்கிறது என்று குற்றம் சாட்டுகின்ற பொழுது அது ஒருபோதும் நடக்காது என்று எதிர்கட்சி தலைவர் சொல்கின்ற பொழுது ஆட்சி கவிழ்ப்பு தொடர்பான விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகிறது. அதற்கான அரச தலைவருடைய பதில்களையும் இன்று நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக அமையும். அந்த விதத்திலே இன்றைய உதயன் பத்திரிகையின் பக்கம் உங்களுடைய பார்வையை முதலில் நாங்கள் செலுத்தலாம். உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது இராணுவ ஆட்சிக்கு இடமில்லை எதிர்கட்சி தலைவர் தெரிவிப்பு என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இராணுவ வழி நடந்தால் அல்லது இராணுவத்தினுடைய தலைமைத்துவம் என்பது இராணுவத்துக்கு தான் பொருந்தும். நமது நாடு ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டை வழிநடத்துவதற்கும் கொண்டு செல்வதற்கும் தேவையான ஜனநாயக ரீதியிலான தேர்தலும் மக்களின் வாக்குகளும் அதன் மூலம் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளும் தான் தவிர நாட்டிலே இராணுவ ஆட்சியை நடத்துவது என்பது தேவையில்லாதது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இதனை ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாஸ் தெரிவித்திருக்கிறார். வவுனியாவிலே ஊடக அமையத்திலே நேற்று இடம்பெற்றிருக்கக்கூடிய ஊடக சந்திப்பிலே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாட்டுக்கான பயணம் தொடர்கிறது. இந்த பயணத்திலே வடக்கு அரசியல் தெற்கு அரசியல் என்று எதுவும் இல்லை. இதில் எந்த விதமான பிரிவினைகளும் கிடையாது. நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல விரும்புபவர்கள் அனைவரும் எம்முடன் இணைந்து பயணிக்கிறார்கள். ஊழல் கொள்ளைகள் இல்லாத ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவது எமது நோக்கம். சுசில் பிரேமஜெயந்தவே பதவி நீக்கியதை விட பாரதூரமானது தலைவலிக்கு தலையணையை மாற்றுவது போன்ற செயற்பாடுகளிலே இவ்வாறு இப்பொழுது அரசு ஈடுபட்டிருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சுசில் பிரேமஜெயந்தவனுடைய பதவி நீக்கம் தொடர்பாக இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த பதவி நீக்கம் என்பது ஏனையவர்களை அச்சுறுத்துவதற்கான செயற்பாடு என்றும் ஏனையவர்கள் விமர்சிப்பதை குறைப்பதற்கான நடவடிக்கை என்றும் சொல்லப்படக்கூடிய நேரத்திலே சஜித் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். வீட்டு திட்டம் தொடர்பாக சஜித் அவர்களுடைய வீட்டு திட்டம் தொடர்பான விமர்சனங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகிறது. எனவே அவர் அது தொடர்பாகவும் கருத்து பகிர்வு செய்திருக்கிறார். வீட்டு திட்ட பிரச்சனையை தீர்ப்பேன் என்று தெரிவித்திருக்கிறார். ஊடகங்களுக்கு நீதியும் நிவாரணமும் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கக்கூடியதான செய்திகள் இன்றைய தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் இனிய முன்பக்க செய்திகளிலே தலைகளாக நின்றாலும் கூட அரசை வீழ்த்த முடியாது ஜனாதிபதி கோட்டபாய சூளுரி என்று அங்கே தலைப்பிடப்பட்டிருக்கிறது. எமது அரசு நிலையான அரசு. உள்ளுக்குள் இருந்தும் வெளியிலிருந்தும் அவர் என்னதான் செய்தாலும் தலைகளாக நின்றாலும் கூட எமது அரசை ஒருபோதும் வீழ்த்த முடியாது என்று ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். அரசின் சுபீட்சத்தின் நோக்கு என்கின்ற கொள்கை பிரகடனத்திலே குறிப்பிடவாறு 1000 பாடசாலைகளை தேசிய பாடசாலைகளை மாற்றும் திட்டம் இடம்பெற்று வருகிறது. அதற்கமைய மொனராகலையில் இருக்கக்கூடிய பாடசாலை ஒன்றுக்கு தேசிய பாடசாலையாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய சான்றிதழை வழங்குவதற்காக அந்த நிகழ்விலே கலந்து கொள்ளும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்துக்கு பதிலளிக்கும் வகையிலே விக்னேஸ்வரன் அவர்களும் சில விடயங்களை தெரிவித்திருக்கிறார். இந்த அரசை ஒருபோதும் கவிழ்க்க முடியாது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். காரணம், இந்த அரசு ஜனநாயக ரீதியிலே பயணிக்கும் பொழுது இந்த அரசு கவிழ வேண்டிய நிலைமை ஏற்படுமாக இருந்தால் அது இராணுவ நிலைக்கு மாற்றப்பட்டு இராணுவ ஆட்சிக்கு மாற்றப்பட்டு இந்த அரசு தன்னுடைய ஆட்சியை தொடரும் என்று அவர் தெரிவித்திருக்கக்கூடியதான செய்திகளையும் பார்க்க முடிந்திருந்தது. இந்த நேரத்திலே கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது பானுக்கும் இனி கியூ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கோதுமை மா பற்றாக்குறை காரணமாக எதிர்வரும் நாட்களிலே பானுக்கும் பான் உற்பத்தி பொருட்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்படும் என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் நேற்று நடைபெற்றிருக்கக்கூடிய ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். கோதுமை மா தொடர்பிலே எழுந்திருக்கக்கூடிய பிரச்சினைக்கு அரசாங்கம் விரைவில் தீர்வு வழங்காவிடின்
பொதுமக்கள் ஒரு ராத்தல் பானை பெற்றுக்கொள்வதற்கு கூட வரிசையில் நிற்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கோதுமை மா இல்லை என்று சொன்னால் வீட்டிலே உணவுப் பொருட்களை தயாரிக்க முடியாது. அந்த அவ்வாறு தயாரிக்க முடியாத பட்சத்திலே பானை மக்கள் நாடுவது வளமே. அந்த ரீதியிலே அதிகளவான மக்கள் பானை நோக்கி செல்லும் பொழுது அங்கே வரிசைகளுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதே நேரத்தில் முச்சந்தி முரளியும் இது தொடர்பாக அதனுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இப்படியே இன்னும் எத்தனை கியூ வரப்போகுதோ எல்லாம் ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம் கண்டியல் என்று அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இதே நேரத்திலே சில கொலைகளும் நாட்டில் இடம்பெறத்தான் செய்கின்றன. அந்த ரீதியிலே முதியவரிடமிருந்து கொள்ளையிடப்பட்டிருக்கிறது பணம். யாழ் வங்கியிலே யாழ் நகரிலே இருக்கக்கூடிய வங்கி ஒன்றிலிருந்து பணம் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த முதியவரிடமிருந்து பணம் கொள்ளையிடப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றிருக்கிறது. யாழ் நகர் பழைய தபால் நிலைய வீதியிலே ஒரு வங்கியிலே பணம் எடுத்துக்கொண்டு வீதிக்கு வந்த முதியவரிடமிருந்தே இந்த பணத்தை பறித்து கொண்டு சைக்கிளிலே கொள்ளையன் தப்பியோடியுள்ளான். சுமார் 47,000 ரூபாய் இவ்வாறு பறிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே 100,000 டன் அரிசி மியான்மரில் இருந்து உடனடியாக இறக்குமதி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. மியான்மரிடமிருந்து 100,000 மெட்ரிக் டன் அரிசியை உடனடியாக கொள்வனவு செய்யும் முயற்சியை அரசு மேற்கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது தொடர்பில் வர்த்தக அமைச்சுக்கும் மியான்மர் அதிகாரிகளுக்கும் இடையிலே புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது என்றும் வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முன்னதாக பங்களாதேஷ் வங்கியிடமிருந்து கடன் பெறுவது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டு வரக்கூடிய இந்த நேரத்தில் இவ்வாறு மியான்மரிடமிருந்து மியான்மருடைய தரப்படுத்தல் தொடர்பாக அனைவருக்கும் தெரியும். அவ்வாறு மியான்மரில் இருந்து அரிசி கொள்வனவு செய்வது தொடர்பாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. நாடு இவ்வாறு இருக்கும் பொழுது நாட்டிலே பல பாகங்களிலும் மீண்டும் புத்தர் சிலைகள் அமைக்கப்படக்கூடிய சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. அதன் அடிப்படையிலே திருவோணமலையிலே 6ஆம் கட்டையிலே புத்தர் சிலை அமைப்பு இடம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இது தொடர்பாக மக்கள் தங்களுடைய கடும் எதிர்ப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த எதிர்ப்பு போராட்டத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அவரும் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார். கஜேந்திரன் அவர்களும் அந்த புகைப்படத்திலே காணக்கூடியதாக ஒரு புகைப்படம் இணைக்கப்பட்டு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. திருவோணமலை பெரியகுளம் 6ஆம் கட்டை பகுதியிலே புதிதாக புத்தர் சிலை அமைப்பதற்காக நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசியல் செயற்பாளர்கள் மற்றும் சமூக அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் இணைந்து நேற்று கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு இந்தியா ஆதரவாக இருக்கும் என்று ஜெய்சங்கர் ட்வீட் பண்ணியிருக்கிறார். குறிப்பாக தற்போதைய கடினமான காலங்களிலே இலங்கைக்கு இந்தியா ஆதரவாக இருக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்திய ஊடகங்களிலே இலங்கை தொடர்பான பிரச்சனை இப்பொழுது பெரிய அளவிலே பேசப்படுகிறது. இலங்கை திவாலாகிவிட்டது என்று அங்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் தங்களுடைய செய்திகளிலே தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார்கள். அங்கே மரக்கறிகளுக்கான விலைகள் குறிப்பிடப்பட்ட அந்த செய்திகளிலே பல்வேறு விடயங்கள் தெரிவிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நேரத்திலே ஜெய்சங்கர் அவர்கள் இவ்வாறு ட்வீட் செய்திருக்கிறார். இதே நேரத்திலே இளம்பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பதிவாக இருக்கிறது. இது வவுனியாவில் இருக்கக்கூடிய ஆடை தொழிற்சாலை ஒன்றிலே பணியாற்றக்கூடிய இளம்பெண் ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். 229 பில்லியன் ரூபாய் அச்சிட்டப்பட்டால் நாடு தாங்காது என்கின்ற விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவின் நிவாரணம் வழங்கும் திட்டத்திற்கு 229 பில்லியன் ரூபாய் நிதி அச்சிடப்பட வேண்டும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறு அச்சிடப்பட்டால் கட்டுப்படுத்த முடியாத அளவிலே உச்ச அளவிலான பணவீக்கம் ஏற்படும் என்று ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் டி.யு. குணசேகர தெரிவித்தார் என்ற அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே சீன உர நிறுவனத்துக்கு 6.9 மில்லியன் அமெரிக்க டாலர் செலுத்தப்பட்டிருக்கக்கூடியதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. கொழும்பு வணிக மேல் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட தடை உத்தரவு நீக்கப்பட்டதால் சர்ச்சைக்குரிய சீனோர கப்பலுக்கு சொந்தமான நிதி நிறுவனத்துக்கு அந்த நிதியை மக்கள் வங்கி வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் பார்த்திருந்தோம். சஜித் அவர்கள் தெரிவித்திருந்தார் மல கப்பலுக்கு முன்னால் மண்டியிடும் அரசு இது என்று அவர் விமர்சித்திருந்தார். அந்த கப்பலுடைய அந்த உரம் பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பதாகவும் இருப்பினும் அதுக்கான கட்டணங்கள் வழங்கப்பட வேண்டியிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
இருந்தது. இன்று அது வழங்கப்பட்டிருப்பது தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. எரிபொருள் வழங்காவிடின் இரவு 6 மணி தொடக்கம் 9 மணி வரை மின் தடை என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கிறது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மின்சார சபைக்கு எரிபொருட்களை வழங்காவிடின் நாடு முழுவதிலும் மாலை 6 மணி தொடக்கம் இரவு 9 மணி வரையிலான காலப்பகுதியிலே 1 மணித்தியாலம் மின் விநியோகம் தடைப்படும் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. வருடந்தோறும் இந்திய மீனவர்களால் ரூபாய் 1000 மில்லியன் இழப்பு என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அகில இலங்கை பொது மீனவர் சம்மேளனம் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழ் தேசிய மொழியாக இருந்திருப்பின் கொடூரமான போரை தவிர்த்திருக்கலாம். அமைச்சர் டலஸுக்கு வந்த சுடலை ஞானம் என்று தலைப்பிடப்பட்ட இன்னொரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. தமிழ் மொழியையும் தேசிய மொழியாக அறிவித்து நடைமுறைப்படுத்தியிருந்தால் 30 வருடங்களாக நீடித்த கொடூர போரை தவிர்த்திருக்கலாம் என்று அமைச்சர் டலஸ் அழகப்பெருமை தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக செய்தியாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் உட்பக செய்திகளை பார்க்கலாம். இந்திய மீனவர்களின் அத்துமீறலை உடனடியாக தடுத்து நிறுத்துங்கள். சண்டிலிபாய் பிரதேச செயலகம் முன்பாக கடல் தொழில் அமைப்புகள் போராட்டம் என்கின்ற செய்தி ஒரு புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே நேற்று எரிவாயுக்கு நீள் வரிசை என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 300 பேருக்கு மட்டுமே எரிவாயு சிலிண்டர் வழங்கப்படும் என்று பெயர் பலகைகள் அல்லது அறிவித்தல் பலகைகள் அங்கே போடப்பட்டிருந்தாலும் அதிகளவான மக்கள் அங்கே ஒன்று கூடியிருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, எவர் என்ன ஆட்டம் போட்டாலும் அரசை ஒருபோதும் வீழ்த்தவே முடியாது, ஜனாதிபதி கோட்டா சூளுரை என்கின்றபடியும் அங்கே தலைப்பிடப்பட்டு தரப்பட்டிருக்கிறது. எமது அரசு நிலையான அரசு, உள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் எவர் என்னதான் ஆட்டம் போட்டாலும் எமது அரசை ஒருபோதும் வீழ்த்த முடியாது என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சூளுரைத்திருக்கிறார். அவர் மேலும் பல்வேறு விடயங்களை தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சு பதவிகளை எதிர்பார்க்கிறார்கள். எவ்வாறாயினும் அரசமைப்பின் மூலம் வழங்கப்படக்கூடிய 30 அமைச்சு பதவிகளுக்கு மேலதிகமாக எந்த ஒரு அமைச்சு பதவியையும் வழங்கி மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய வாக்குறுதியை தான் மீறப்போவதில்லை என்று தெரிவித்திருக்கிறார். மக்களுக்காக எடுக்கப்படும் தீர்மானங்களுக்கு உதவுவது எதிர்கட்சி உறுப்பினர்களுடைய கடமையாகும். தீர்மானங்களை எடுக்கும்போது அதிகாரிகள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதை மட்டும் பாருங்கள். அவற்றில் அவ்வாறில்லாமல் சுற்றறிக்கைகளின் மூலம் எவ்வாறு வேலை செய்யாதிருப்பதென பார்க்க வேண்டாம் என்கின்ற விடயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அரசு தலைவர் தெரிவித்திருப்பதானது அமைச்சு பதவிகளுக்காக ஆசைப்பட்டே இவ்வாறான எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் என்று. ஆனால் சுசில் பிரேமஜெயந்த ஒரு சிறந்த அமைச்சு பதவியில் இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏனைய முன்பக்க செய்திகளிலே பான் பெற்றுக் கொள்வதற்கு இனிமேல் வரிசைதான் பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே விரிவாக அந்த செய்திகளை பார்த்திருக்கின்றோம். இக்காட்டான காலகட்டத்திலே இலங்கைக்கு இந்தியா ஆதரவளிக்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கக்கூடியதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. இக்காட்டான காலகட்டத்திலே இலங்கைக்கு ஆதரவளிக்க இந்தியா எப்போதும் தயார் என வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே தெரிவித்திருக்கக்கூடியதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. வவுனியாவில் இரு சிறுமிகளை ஏமாற்றிய சஜித் என்று என்னும் ஒரு செய்தி ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. வவுனியாவிலே சஜித்தின் கூட்டத்தில் நடனமாடச் சென்ற 2 சிறுமிகள் ஏமாற்றம் அடைந்த சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்தி இவ்வாறு தலைப்பிடப்பட்டு தரப்பட்டிருக்கிறது. வவுனியாவிலே கிணற்றிலிருந்து குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. வவுனியா நெடுங்குளம் சாம்பல் தோட்டம் பகுதியிலே கிணறு ஒன்றிலிருந்து குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி முன்பக்கத்திலே பதிவாகி இருக்கிறது. கொரோனா காரணமாக 16 பேர் பலியாக இருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. உரிய அமைச்சர்களை நியமிக்காததே அரசின் தோல்வி, ஜனாதிபதி கோட்டா தெரிவிப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமைச்சு பதவிகளுக்கு பொருத்தமற்றவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விமர்சனங்களை இப்பொழுது அரசு தலைவர் ஏற்றது போல அந்த கருத்துக்கள் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மத்திய வங்கியின் செயற்பாடால் இலங்கைக்கு நெருக்கடி, வவுனியாவிலே சஜித் சுட்டிக்காட்டு என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பணங்கள் அச்சிடப்படுவது தொடர்பாகவும் சீனாவிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொள்வது தொடர்பாகவும் அவர் விமர்சித்திருந்தார். குறிப்பாக யுவானிலே பணத்தை நாங்கள் கொள்வனவு செய்யும் பொழுது டொலராக கட்டணங்களை நாங்கள் செலுத்த முடியாது, யுவானாகவே செலுத்த முடியும், அது சீனாவினுடைய புழக்கத்தில் இருக்கக்கூடிய பணமாக இருக்கிறது. எனவே சீனாவிடமிருந்து ஒரு சில பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு இதனை பயன்படுத்தலாமே ஒழிய நாட்டினுடைய நிதி பிரச்சினைக்கு இது தீர்வாக அமையாது என்கின்ற விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். வவுனியாவிலே இளம் யுவதி சடலமாக மீட்கப்பட்ட செய்தி புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் தமிழ் கட்சிகளுடைய பயணத்துக்கு தடையாக இருக்க மாட்டோம் என மனோகணேசன், தியாம்பரம், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டிருப்பதான செய்தி ஒன்று கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஜாலில் சிலிண்டருக்காக வரிசையில் காத்திருந்த மக்களை புகைப்படம் எடுக்கப்பட்டு அந்த புகைப்படம் இப்பொழுது செய்தியாகப்பட்டு முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. மியான்மாரிலிருந்து 1 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி இலங்கைக்கு என்கின்ற செய்திகளும் இன்றைய கட்டமிடப்பட்ட செய்தியாக முன்பக்கத்திலே தர
பெறப்பட்டிருக்கிறது. இது இன்றைய வலமுறை பத்திரிகையினுடைய முன்பக செய்திகளாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, நெருக்கடியான தருணங்களில் இலங்கையை கைவிடும், கடினமான தருணங்களை கடந்து வருவதற்கு உதவி வழங்க தயார் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து இன்று தினக்குரல் பத்திரிகையிலே தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு நெருக்கடியான தருணங்களில் இந்தியா உதவும் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸுடனான தொலைபேசி உரையாடலின் பின்னர் அவர் ட்விட்டரிலே இதனை பதிவிட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புது வருடத்தன்று ஜிஎல் பீரிஸுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தேன். நம்பகத்தன்மையான மிக்க நண்பன் என்ற அடிப்படையிலே இந்தியா நெருக்கடியான தருணங்களிலே இலங்கைக்கு உதவி வழங்கும் என அவர் தெரிவித்திருக்கிறார். இலங்கை கடினமான தருணங்களை கடந்து வருவதற்கு உதவி வழங்க தயார் என உறுதியளித்திருக்கக்கூடிய இந்திய உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் இந்தியா திருவோணமலை எண்ணெய் குத திட்டம் இரு தரப்புக்கும் எரிசக்தி பாதுகாப்பை அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டு அந்த செய்தி விரிவாக தொடர்ந்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் முன்பக செய்திகளை பார்க்கலாம். இலங்கையில் கோவிட்டால் மேலும் 16 பேர் உயிரிழப்பு என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் இலங்கையில் மேலும் 588 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவர்கள் புதிய தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. நெடுந்தீவு பிரதேச செயலக பகுதியிலே 1191.11 ஹெக்டேர் நிலப்பகுதியை அபிவிருத்திக்காக விடுவிக்க நடவடிக்கை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நெடுந்தீவில் வனவிலங்கு பாதுகாப்பு சரணாலயமாக வர்த்தமானி அறிவித்தல் மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியிலே 1191.11 ஹெக்டேரை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வரைபடங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. வடக்கு கிழக்கு கட்சிகளுடைய பயணத்துக்கு தடையாக இருக்கப் போவதில்லை என தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பிலே மனோ திகாம்பரம் ராதா ஆகியோர் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முன்னதாக மிகவும் ஆர்வமாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய மனோ கணேசன் அவர்கள் இந்த 13வது திருத்தத்தை அமுல்படுத்துவது தொடர்பாக மிகவும் ஆர்வமாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய மனோகணேசன் அவர்கள் இப்பொழுது பின்னடைந்திருக்கிறார், கையொப்பமிட மறுத்திருக்கிறார். இருப்பினும் அவர் தொடர்ந்து தமிழ் கட்சிகளோடு சேர்ந்து பயணிப்போம் என்றும் அவர் தெரிவித்திருக்கக்கூடியதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. இந்திய பிரதமரை சந்திக்கும் வாய்ப்பை இழந்தார் பசில் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. குஜராத்தில் நடைபெறும் 10வது உலகளாவிய முதலீட்டாளர்கள் உச்சி மாநாட்டில் நிகழ்விலே இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கான வாய்ப்பை நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச இழந்துள்ளார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கை தொடர்பான இந்திய வங்கிகள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கையுடனான நிதி வர்த்தக நடவடிக்கைகள் குறித்து இந்திய வங்கிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் காணப்படுவதாக இந்தியாவினுடைய எக்கனாமிக் டைம்ஸ் பத்திரிகை தகவல் வெளியிட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்ட அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. அரசை ஒருபோதும் வீழ்த்தவே முடியாது கோடபாய சூளுரை என்கின்ற செய்தி முன்பக்க செய்தியாகப்பட்டிருக்கிறது. ராணுவ ஆட்சிக்கு கொண்டு செல்லும் எண்ணம் அரசாங்கத்துக்கு இருக்காது எதிர்கட்சி தலைவர் சஜித் தெரிவிப்பு என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அரசுக்கு நாட்டை ராணுவ ஆட்சிக்கு கொண்டு செல்வது தொடர்பான எண்ணம் இருக்கும் என தான் எண்ணவில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார். வவுனியா ஊடக அமைதியிலே வெள்ளிக்கிழமை இடம்பெற்றிருக்கக்கூடிய சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருவோணமலை எண்ணெய் குதங்கள் விவகாரம் இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்து என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. திருவோணமலையில் எண்ணெய் குதங்கள் குறிப்பாக எண்ணெய் தாங்கிகளை அபிவிருத்தி செய்வதற்கான உடன்படிக்கையிலே இந்தியாவும் இலங்கையும் நேற்று வெள்ளிக்கிழமை கைச்சாத்திட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்திய வங்கி ஆளுநருடைய செயற்பாட்டால் நெருக்கடிகளை சந்திக்க போகும் இலங்கை என்று வவுனியாவிலே சஜித் சுட்டிக்காட்டு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. பணம் அச்சடிக்கப்பட்டாலும் பண வீக்கம் அதிகரிக்காது என பொருளாதாரத்தின் அடிப்படைகள் கூட தனக்கு தெரியாதவர் போல் மத்திய வங்கியினுடைய ஆளுநர் கூறுகிறார் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார். இந்த நாட்டை அர்ஜென்டினா சிம்பாவே வெனிசுலா போன்ற நாடுகளை நோக்கியே இந்த நாடு பயணிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய வங்கியினுடைய ஆளுநருடைய செயற்பாடுகள் இதனை தெரிவிப்பதாக எதிர்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டி அந்த செய்தியிலே விரிவாக செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரத்தில் நாங்கள் தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். ஈழநாடு பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது இப்போதைய ஆட்சியை கவிழ்க்கவே முடியாது விக்னேஸ்வரன் எம்பி தெரிவித்திருக்கக்கூடியதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. புதிய மாற்றம் ஒன்று ஏற்பட போகிறது என்கின்ற நிலைமை ஒன்று ஏற்படுமானால் பதவியில் இருப்பவர்கள் இராணுவ ரீதியாக நாட்டை கைப்பற்ற முனைவார்கள், ஆகவே இந்த ஆட்சியை கவிழ்க்க முடியாது என கூறியிருக்கிறார் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கவி விக்னேஸ்வரன் என்ற அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் முன்பக செய்திகளிலே இலங்கையுடனான நிதி நடவடிக்கையிலே எச்சரிக்கையுடன் உள்ள இந்திய வங்கிகள் பிரபல இந்திய ஊடகம் வெளியிடும் தகவல் இதென்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. இலங்கையுடனான நிதி வர்த்தக நடவடிக்கைகள் குறித்து
இந்திய வங்கிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் காணப்படுவதாக இந்தியாவினுடைய எக்கனாமிக் டைம்ஸ் என்கின்ற பத்திரிகை செய்தி வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அமைச்சர் பசீலின் இந்திய விஜயம் ஒத்திவைக்கப்படும் என்கின்ற விடயம் கேள்விக்குறியோடு தரப்பட்டிருக்கக்கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் குறிப்பாக 100,000 மெட்ரிக் டன் அரிசி மியான்மாரிலிருந்து இறக்குமதி என்கின்ற செய்தியும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. அந்த செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். நல்லிணக்கம் ஊடாகவே எமது பிரச்சனைக்கு தீர்வு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கக்கூடியதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. தேசிய நல்லிணக்கத்தின் ஊடாகத்தான் எங்களுக்குரிய பிரச்சனைகளுக்கு தீர்வை காண முடியும் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கிறார் என்ற அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 11 தமிழ் இளைஞர்கள் கடத்தல், உயர் நீதிமன்றம் முன்பாக உறவினர்கள் போராட்டம் என்கிற செய்திகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 11 தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாகப்பட்ட வழக்கின் சந்தேக நபரான முன்னாள் கடற்படை தளபதிக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யாமல் இருப்பதற்கு சட்டமா அதிபர் தீர்மானித்தமைக்கு எதிராகவே இந்த போராட்டம் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே ஒருவர் இதோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒருவர் தெற்கிலே ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியதான செய்திகளை நாங்கள் கடந்த காலங்களிலே பார்த்திருந்தோம். தமிழில் உரையாற்ற முடியாமைக்கு வருந்துகிறேன் வெட்கம் அடைகிறேன் கல்முனையில் கூறினார் டலஸ் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. நீண்ட காலமாக டலஸ் அழகப்பெரும் அவர்கள் தமிழ் பிரதேசத்திலே உரையாற்றும் பொழுது இவ்வாறான கருத்துக்களை முன்வைப்பது வலிமையான செயற்பாடாக அமைந்திருக்கிறது. எமது அரசின் நிலையானது ஒருபோதும் வீழ்த்த முடியாது ஜனாதிபதி கோட்டபாய தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அது தொடர்பாக விரிவாக பார்த்திருக்கின்றோம். தடுப்பூசி மையங்கள் ஆகின்றன உள்ளூராட்சி நிறுவனங்கள் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. பூஸ்டர் தடுப்பூசியை விரைவாக வழங்குவதற்காக நாட்டில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களையும் தடுப்பூசி நிலையங்களாக மாற்றப்படும் என்று சுகாதார அமைச்சர் ஹெய்லிய ரம்புகல தெரிவித்திருக்கக்கூடியதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. கொரோனாவால் 16 பேர் மரணம் என்கின்ற செய்திகளும் இன்றைய முன்பக செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து நாங்கள் நாளாந்தம் உதயன் விளம்புரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கியமான செய்திகளை தொகுத்து வழங்கி விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ என்னுடைய கலையகத்திலே சிவம் அவர்களும் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.